ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே சொல்யூஷன்ஸ் 2.0. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஐபிஎம்மில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஃபேஸ் 2வே நிறைய பேர் முடிச்சுட்ருப்பீங்க. இப்போது இதில் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்மளை ஐபிஎம் டீம் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலையும் ப்ரைவேட் ரெபாசிட்ரி தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்டருக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க, நான் ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரைவேட் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிட்டு மென்டருக்கு ஸ்போக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்க சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஷோ பண்ணியிருக்க மாட்டேன், ப்ரைவேட் ரெபாசிட்ரி மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து ஆக்சஸ் பண்ண ஷோ பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரைவேட் ரெபாசிட்ரி மட்டும் க்ரியேட் பண்ணி விட்டுருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிட்டப் அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்க. உங்களுடைய கிட்டப் அக்கௌண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுடைய ரெபாசிட்ரி ஷோ பண்ணோம். என்னுடைய ரெபாசிட்டியில் இப்போ நான் வந்து ஏஐ ஃபேஸ் 1 கொடுத்துருக்குற இது ரெபாசிட்டிக்கு வந்து நம்ம ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போக்கன் மென்டருக்கு ஆக்சஸ் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டு பப்ளிக் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். தென் ஏஐ ஃபேஸ் 2க்குள்ளே போனீங்கன்னா அந்த ரெபாசிட்டியில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்டேட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது அதில் டேஞ்சர் ஜோன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரெபாசிட்ரி விசிபிலிட்டி, தென் அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சேஞ்ச் விசிபிலிட்டி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் சேஞ்ச் இன்டு பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஐ வாண்ட் டு மேக் திஸ் ரெபாசிட்ரி இன் பப்ளிக் அப்படின்ட்டு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துங்க. அது படித்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். தென் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மேக் திஸ் ரெபாசிட்ரி இஸ் பப்ளிக். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ரெபாசிட்ரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெபாசிட்ரி ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு சேஞ்ச் ஆகிடும். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அப்படியே பேக் வந்து தென் உங்கள் ரைட் கார்னர் இருக்க உங்களுடைய ரெபாசிட்ரி உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யுவர் ரெபாசிட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த யுவர் ரெபாசிட்ரிஸ்க்குள்ளே போனீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஏஐ ஃபேஸ் 2 பப்ளிக் அப்படின்ட்டு இருக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெபாசிட்டி வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நிறைய பேர் மேஜராக மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மட்டும் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவேட்டில் கொடுத்து யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பர்மிஷன் கொடுக்கலையே உங்கள் ஸ்போக்கன் மென்டருக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.